வணக்கம். இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பாக்க போற மூலிகை ஆலி. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதனுடைய விதை, வேர், பட்டை, இலை இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். அதில் வந்து ஒரு முக்கியமான பாகம் இதனுடைய ஆலி விதை. இது வந்து உலகத்திலேயே அதிகப்படியான சத்து நிறைந்த உணவுகளில் முதல் பொருளாக விளங்குவது இந்த ஆலி விதை. இந்த ஆலி விதை கிபி 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே இந்த ஆலி விதை பல நாடுகளிலே, அதாவது வெளி தேசங்களிலும் பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இந்த ஆலி விதையினுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ஆலி விதை. அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதே போல இருதயத்திற்கு நல்ல வலுவூட்டக்கூடிய சிறந்த மூலிகை, சிறுநீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி வீக்கங்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடிய சிறந்த ஒரு மூலிகை. அதுபோல இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூதக கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த உதிரச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இருபாலருக்குமே மலட்டுத்தன்மையை போக்கி தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது, தாது பெருக்கத்திற்கும் உடலை உரமாக்குவதற்கும் இந்த ஆலி விதை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சிறு வயது முதலே இந்த ஆலி விதையை குழந்தைகளுக்கு உணவில் சேர்த்து கொடுக்கலாம். இதை பவுடர் ஆக்கி, அதாவது பொடி செய்து வைத்து கொண்டு சிறிது தீயில் இட்டு ஒரு வானலில் வைத்து இரும்பு சட்டியில் லேசாக வறுத்து அதை பொடி செய்து வைத்து கொண்டு குழந்தைகளுக்கு தேனில் குழைத்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியையும் மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் நரம்புகளுக்கு நல்ல வலுவையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த ஆலி விதை. அதே போல இந்த கருவுற்ற பெண்களுக்கு முதல் கொண்டு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ஆலி விதையை உணவில் சேர்த்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நல்ல தாய்ப்பால் சுரப்பதற்கும் சுகப்பிரசவம் ஆவதற்கும் இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கர்ப்ப காலங்களில் எந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்கிட்டுமே இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலி விதை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய அமிலம் அதிகப்படியாக இருக்கிறதாலேயும், அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதாலேயும் அந்த கர்ப்பமுற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பதன் மூலமாக குழந்தையும் தாயும் இரண்டு பேருக்குமே நல்ல ஒரு வலுவுள்ள சத்துள்ள உணவாக இது அமையும். இப்போ இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர்களுக்கு அந்த மார்பக புற்று உள்ளவர்களுக்கு இந்த ஆலி விதை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உள்ளிற்கு சாப்பிடும் பொழுதும் புற உபயோகமாக இதை வந்து எலுமிச்சை சாறு விட்டு நன்றாக களி போல அரைத்து அதை நல்ல ஒரு தடிமனான அளவிற்கு பற்றாக பூசும் பொழுது அந்த மார்பகத்தில் ஏற்படக்கூடிய அந்த புற்று கட்டிகள் கரைந்துவிடும். அதேபோல வயிற்றில் ஏற்படக்கூடிய கட்டிகள், உடலில் எந்த பாகத்தில் அந்த மாதிரி கழலைகள், அதாவது ஆறாத ரணங்கள் இருந்தாலும் அதன் மீது இதை பற்றாக பூசும் பொழுது அந்த பழுக்காத கட்டிகள் பழுத்து உடைவதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல அந்த கட்டிகள், அதாவது அகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளை கூட கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை இந்த ஆலி விதை. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி தேவையற்ற கொழுப்புகளையும் கழிவுகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை போக்கக்கூடியது. பொதுவாகவே மலச்சிக்கல் இருந்ததுனாலே அதனுடைய தொடர்ச்சியாக வேறு வேறு சில நோய்கள்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். பித்த நோய் வருவதற்கும், வாத சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கும், வாயு சீற்றம் அடைவதற்கும் அந்த மலச்சிக்கல் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இந்த ஆலி விதையை, அதாவது சூரணம் செய்து வைத்து கொண்டு இரவு நேரங்களில் ஆகாரத்திற்கு பின்பு
பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் தீரும், நல்ல உறக்கம் வரும். அதாவது மூளைக்கு நல்ல ஓய்வு கொடுத்து நல்ல உறக்கம் வருவதற்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் காலையில் அந்த மாதிரி நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா உடலும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே போல் இந்த உடற்பயிற்சிக்கு செல்கிறவர்களுக்கு இந்த ஆளிவிதை சூரணத்தை காலையில் மோரிலோ அல்லது பாலிலோ கலந்து குடித்துவிட்டு உடற்பயிற்சி செய்யும்பொழுது அவர்களுக்கு அந்த தசைகளுக்கு தேவையான போதிய ஊட்டச்சத்து கிடைத்துவிடும். உடல் நல்ல வலிமை பெறும். அதாவது இந்த துய்வான சதைகள்லாம் இல்லாமல் நல்ல இருகக்கூடிய ஒரு சதைகள் அவர்களுக்கு கிடைக்கும். தோலுக்கு நல்ல வழுவழுப்பும், அதாவது ட்ரை ஸ்கின், அதாவது உலர்ந்த அந்த தோல் சருமங்கள் நோயெல்லாம் குணமாயிடும். தோல் நல்ல மினுமினுப்பாக இருக்கும். அதுபோல் மேல் பூச்சாக பூசும் பொழுது உடல் முழுவதுமே இதை அரைத்து பூசிக்கலாம். அந்த மாதிரி பூசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், கரப்பான், இந்த வண்டுக்கடி போன்ற நோய்கள் எல்லாம் மாறிடும். அதே போல் முகத்தில் ஃபேஷியலுக்கு பதிலாக கூட இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த முகத்தில் ஏற்பட்ட அந்த தழும்புகள், பருவினால் ஏற்பட்ட தழும்புகள், மறு வந்ததினுடைய ஏற்பட்ட தழும்புகள் எல்லாமே குணமாயிடும். முகத்திற்கு நல்ல ஒரு அழகான பொலிவை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே இதை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய தேகம் நல்ல வலு பெறுவதோடு மட்டுமல்லாமல் தேகத்தை கட்டுக்கோப்பாகவும் அழகாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இதில் வந்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, இரும்பு சத்து இவை அனைத்துமே அதிகப்படியாக இருக்கிறதுனால முடி உதிர்தல், கண் பார்வை மங்குதல் போன்ற நோய் அனைத்துமே நமக்கு குணமாயிடும். இப்போது இத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஆளி விதையை நாம் இப்போ வந்து மருந்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த நம்ம ஆளி விதையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊற வச்சுருக்கிறோம் தண்ணியில், கொஞ்சம் சுடுநீரில் கூட இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போது காய்ச்சிரும். இப்போ இந்த ஆளி விதை நல்லா சூடாகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஊறி இருக்கிறதால இந்த தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி விதைகள் எல்லாம் நம்ம களி கிண்டுவதற்கு ஒரு பக்குவமாக நம்ம இது இளம் சூட்டில் செய்யறது மிகவும் நல்லது. படிக்கட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை. இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம வீட்டில் மண் பாத்திரம் இருந்ததுனாக்கா அந்த மண் பாத்திரத்தில் கூட இந்த அந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதாவது வெந்த பிறகு அந்த மண் பாத்திரத்திலே கூட கடைஞ்சிக்கலாம். மண் பாத்திரம் இல்லாதவங்க, பயன்படுத்த முடியாதவங்க இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது, நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். Yeah.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த ஆளி விதை களி தயாராகிடுச்சு. இதை அந்த மண் பாத்திரத்தில் விட்டும் நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சி அந்த களி செஞ்சுக்கலாம். இதே போல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த களியை வந்து மேலுக்கு பற்றாக பூசலாம். அதாவது இந்த வீக்கங்கள், கழலைகள், கட்டிகள், இந்த மார்பக புற்று உள்ள இடங்களில் இதை பூசுவதன் மூலமாகவும், அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழ் வீக்கம், அதாவது மூட்டுகளில், இடுப்பு பகுதிகளில் வரக்கூடிய வீக்கம், கழுத்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், கை கால் விரல்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீக்கங்கள் குறைந்து அந்த கட்டிகள் ஆறுவதற்கும், அந்த புண்கள் ரணங்கள் ஆறுவதற்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளி விதை வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. இன்னைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில ஆளி அப்படிங்கிற மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகையோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.